அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ரொம்பவே ஆபத்தானது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப சாட்டை துரைமுருகனும் சீமானும் பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது என்னன்ற வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம் சீமான் அவர்களுக்கு ஒரு தளபதியாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இவர் பார்த்தீங்கன்னா சாட்டை அப்படின்ற ஒரு வலை ஒளியை நடத்திட்டு இருக்காரு. தன்னோட அரசியல் பதிவுகளை அதுல போட்டுட்டு இருந்த சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ண காரணங்களால கடந்த ஒரு ஆண்டுகளா சிறையில போட்டு நிறைய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. இதனால கடும் கோபத்துக்கு ஆளான முழுக்க முழுக்க திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற முடிவோட கடத்துல இறங்கியிருக்காரு அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த காலங்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா திமுக கட்சி ஒரு நபரை சீண்டி அவரையே தனக்கு எதிரியா மாத்திக்கிறத ஒரு வழக்கமாவே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்கு. இதே வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப சாட்டை துரைமுருகனையும் அவருக்கு எதிரியா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வெறும் தன்னோட அரசியல் பதிவுல மட்டுமே போட்டுட்டு
எப்பவுமே உழைச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பல்வேறு மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துரைமுருகனை ஒரு வருடமா சிறையில போட்டு துன்புறுத்திய பிறகு சீமான் அவர்கள் கஷ்டப்பட்டு அவரை வெளியே கொண்டுட்டு வந்தாரு. சிறையில இருந்து வந்த பிறகு சாட்டை துரைமுருகன் அடங்கிடுவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னோட மூச்சு இருக்க வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு, அதனாலதான் பொறுமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாட்டை துரைமுருகனும் அண்ணன் சீமான் அவர்களும் சேர்ந்து என்ன திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி வலுப்பெறணும் அப்படின்னா அதோட அடித்தளம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற காரணங்களால துரைமுருகனோட சொந்த ஊரான தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு இளைஞர்களை சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒன்று திரட்டி நாம் தமிழ் கட்சியில் இணைச்சிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனோட சொந்த ஊரான தென்காசி மாவட்டத்திலேயே அவர் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு நபரை சீண்டி அவங்களுக்கு அவங்களாவே எதிரி உருவாக்கிக்கிட்டாங்க இந்த திமுக. தென்காசி மாவட்டத்தில் ஒருவேளை சாட்டை துரைமுருகன் அவர்கள் நின்னாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் நிச்சயம் நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் துரைமுருகனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் பெரிதளவில் ஆதரவு உருவாக்கிட்டு இருக்கு. சீமான் இல்லாமலே பாத்தீங்கன்னா துரைமுருகன் பல்வேறு முகாம்களையும் போராட்டங்களையும் அந்த ஊரில் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால தென்காசியில உள்ள இளைஞர்கள் எல்லாருமே துரைமுருகன் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. சீமானும் துரைமுருகனும் தீட்டி இருக்கக்கூடிய இந்த திட்டம் அப்படின்றது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா சீமானுடைய வெற்றி தென்காசியில இருந்து தொடங்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு தென்காசியில ஆதரவு பெருகிட்டே இருக்கு. அப்போ திமுகவோட அழிவும் தென்காசியில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.